Daju. Ayos. இந்த ரோடு எப்படின்னா பெங்களூர் வரைக்கும் கனெக்ட் ஆகும். நீங்கள் வந்து நாகர்கோவிலேருந்து வந்தீங்கன்னா ஒரே ரோடு பெங்களூர் வரைக்கும். பெங்களூர் மீன் சேலம் அந்த வழியாக கவலைப்படாதீங்க, ஒரே ரோடு மிதித்து வந்துக்கிட்டே இருக்கலாம். முப்பத்தி ரெண்டு ரெண்டு தாங்க நம்ம சிங்க குட்டி எஃபிசெட்டு வெர்ஷன் 1 ஒரு 70,000 72,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இது வந்து வெளியே தெரியணும், தெரிஞ்சாதான் கரெக்டாக உட்காந்துருக்கு, இல்லைன்னா வெளியே வரலான்னு. அப்பனா திருப்பி ரீபில்ட் தான் பண்ணணும், கழட்டிட்டு தான் மாட்டணும், கழட்டி மாட்டணும். அப்போ ஒன் சைடாக தெரியுமே இது டயர், அப்பனா ஒன் சைடாக தெரியும்ல? இப்போதைக்கு ஒன்றும் தெரில. இல்லைடா இப்போ தெரியாது, ஒரு 5,000-10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் தெரியும். சொல்லியிருந்தா வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு வந்திருப்பேன். போலாமா? இப்போ வாங்க போகமா. ஆமாக்கா ஆமாக்கா. ஆண்டி பெட்டியா இல்ல இது வாடி பெட்டியா? இதுக்கு அடுத்து ஒரு பல்க் இருக்கு. என்ன பல்க் சொன்னாங்க? பேரு தெரியலையா? ஆமாக்கா இந்தியன் ஆயில் இருக்கு, இது பாரத் பல்க் இருக்கு. எந்த பல்க்னு எப்படி சொன்னாங்க, எப்படி தெரியும்? போன் நம்பர் இருந்தா கேளுங்க. ஆமாக்கா இங்கே உள்ள வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேளுங்க இந்த மாதிரி, இந்த டீட்டெயில் சொல்லுங்கள், அவங்களுக்கு தான் தெரியும் வேலை இருக்கா இல்லையான்னு. போகலாமா? இப்போ வாங்க போகமா. பெட்ரோல் போட்டாச்சு, காத்து அடிச்சாச்சு. போடா போடா. வாங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ், ரோடு எப்படி இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இதாங்க வாடிப்பட்டி உள்ளே போகிற ரூட்டு. இப்போ இந்த கிராசிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கனால. ஸோ இதில் ரெண்டு ரூட்டு ஒன்று இருக்குது, பாண்டியராஜாபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது, அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா அந்த ரூட்டும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கொட ரோடு இருக்குது, கொட ரோடில் இருந்து உள்ளே நீங்கள் கட்டானீங்கனாலும் ஒரு ரூட் இருக்குது. அதாவது இந்த பக்கம் இருந்து போகும்போது உங்களுக்கு வந்து பாண்டியராஜபுரம் ரூட் வந்து கொஞ்சம் பக்கம், உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம். ஒரு சில பேர் வந்து திண்டுக்கல்லேருந்து வரும்போது குடரோடு வழியாக உள்ளே வந்தீங்கன்னா பக்கம். திண்டுக்கல்காரங்களுக்கு உள்ள நிறையா ரூட் இருக்குது.